எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யார பத்தி பேச போற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நிறைய வேலை இருந்துச்சு. மணி சாதி மாமா நீ கொஞ்சம் நல்லா வேலை இருந்துச்சு. மணி சாதி மாமா நீ கொஞ்சம் நல்லா வேலை இருந்துச்சு. என்னது மணி சாதிகா? யார் அது? நாய்சகர் 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 கஞ்சி மஞ்சி அடங்கோ. நான் கொஞ்சம் வேலை பார்த்தேன். மணி சாதிக் மாமா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஒன்லி ஃபார் யூ. மணி சாதிக் மாமா. என்னது மணி சாதிக் மாமா, ஐ லவ் யூ வா? இது அதுல என்னோட நம்மளை தேடி வர வைக்கிறது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது நீங்கள் சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பட் நான் இப்போ உள்ள எனக்கு வாய்ப்பு வந்துட்டுருக்கு. நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போகிறோம், சேர்ந்து நடிக்கிறோம். சரிங்களா? சேர்ந்து நடித்து நம்ம பெரியாள் ஆகிறோம். நம்ம பெரியாள் ஆனதுக்கப்புறம் உங்கள் லவர் அன்சிக்காவும் என்னோடய லவர் கண்டாரவழி கார்த்திக்கும் நாளைக்கு நம்மளை அவங்களே தானாக தேடி வருவாங்க. ஸோ அப்போதைக்கு அவங்க தேடி வரும்போது நம்ம அவங்கள தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். என்னோட மாமா என்னது காக்கா பிரியாணியா? இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம காக்கா பிரியாணி யூடியூப் சேனல் என்னோட மாமா. எப்ப ஆளை விடுறா சாமி? சரியா, அவர் தான் நம்ம வச்சு ரோல் பண்ணாரு, சம்பாதிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர். சரியா, டைரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோலர் பசங்க நீ வேற அவனுங்களை டைரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டியா? உன்னை வச்சு பட்டிட்டுங்கிறீங்க, பார்க்க போறது கன்ஃபார்ம். சரிங்களா? இதுல வந்து குறிப்பா வந்து வில்லி கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகலாபுரம் சுகந்தி. அப்ப சினிமால ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக்குகள், த்ரில்லிங் காட்சிகள் நிறைய இருக்கும் போலது. நெச்சத்துல நடந்த மாதிரியே தேனி சுகுதி உன்னை கிட்டனாப்பு கொண்டு போயிட்டு, சமயபாரட்டு பாலக்காடு உன்னை காலே கொண்டு போயிட்டு, வாயில பெபிகால தடி அனுப்புவாங்க. கரெக்டா? வீட ஹஸ்பண்ட் அதாவது கள்ள புருஷன் யாரு பாத்தீங்கன்னா மதுரை செல்வா. மதுரை செல்வா அந்த மதுரை செல்வா ஓ கண்டென்ட் கிரியேட்டரா? ஏமா அவருக்கு ஓபனிங் எல்லாம் நல்லதாமா இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லையம்மா. மதுரை செல்வா படத்தோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நான் நடிக்க போற படத்தோட பேர் வந்து கார்த்திக் திவ்யா காதல் கதை. படத்தோட பேர், படத்தோட டைட்டில் அந்த மாதிரி ரைமிங்கா இல்லம்மா. ஓகேவா? கண்டாரவள காத்தியே கண்டமாக்கிய திவ்யா அப்படின்னு வெயி செம்ம கேச்சியா இருக்கும். கண்டா வர சொல்லுங்க காத்திய, கண்டா வர சொல்லுங்க. சரியா? ட்ரோலர் பசங்களா, நீங்க தான் டைரக்டர் பார்த்து வச்சுக்கோங்க. காக்கா பிரியாணி மாமா, நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க தான் அமௌண்ட் கொடுத்து படத்துக்கெல்லாம் பார்க்க போறது. படத்தெல்லாம் ப்ரொடியூஸ்லாம் பண்ண முடியாது, வேணா கொஞ்சம் சட்னி தரேன், நக்கிட்டு போறியா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஆஹா 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 ஆஹா